ಕಾಂಚಿ ಕಾಮಕೋಟಿ ಪೀಠಾಧಿಪತಿ ಜಗದ್ಗುರು ಶ್ರೀ ಶಂಕರಾಚಾರ್ಯರ್ ಶ್ರೀ ಚಂದ್ರಸೇಖರೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳ விழாவில் கலந்து கொண்டு அருள்முறை வழங்கினார். षोडशे कृतवान् भाष्यम् द्वात्रिंशे गुरुरत्यगात् द्वात्रिंशे गोविन्ददेशिकम् गोविन्ददेशिकम् उपास्य ಚಿರಾಯ ಭಕ್ತ್ಯ ತಸ್ಮಿನ್ ಸ್ಥಿತೆ ವಿದೇಹ ಮುಖ್ಯ ಅದ್ವೈತ ಶಾಸ್ತ್ರ ಉಪಕಲ್ಪ್ಯ ದಿಶೋ ವಿಜಿತ್ಯ ಕಾಂಚೀಪುರೆ ಸ್ಥಿತಿ ಹೋವಾಪ ಶಂಕರಾಚಾರ್ಯ. ಆದಿ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಪಾದಯಾತ್ರೆ ಅಂತ ಕಾಲ ನಡೆದು ಬೀಳ್ ಇರುಕ. ಅಪ್ಪ இந்த வாகனம் கிடையாது. அப்போ 6000 சிஷ்யன் கூடவே போறான். ஆச்சாரியர் சொன்னாடி சில கிரந்தங்கள்ல 6000 ஆச்சாரியர்களுக்கு முக்கியம் அவர் சிஷ்ய தோட்டகாச்சாரியால் இருக்கும் இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாது அவரும் அது அவளுடைய புத்திரிக்கு தான் தோட்டகாச்சாரியன் சிற்பி கூட ரொம்ப சாது தான் தோட்டகாச்சாரிய அவர் வாயமுன்னு இருப்பார். எல்லாரும் பாடம் சொல்றப்போ அவருக்கு ஒன்றும் தெரிய ஒன்றும் தெரியாது இருக்குன்னு பாக்கி சிஷ்யால காமிச்சுட்டு இருப்பார். பாக்கி சிஷ்யா ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சாரியில் வல்ல நாய் வச்சு அவர் வல்லியேன்னு ஆச்சாரியோட மனசில் நினைச்சுட்டு இருந்தார். நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யல்ல அவர் வராது போனா என்ன அவர் ஒன்றும் அவர் விஷயம் கிடைக்கிறவர் இல்லையே அப்படி இன்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியர்களுக்கு அவர் பேர்ல ஒரு கருணை உண்டாயிட்டு கருணை உண்டாயி அப்படியே அங்க இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதுல 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதுல எழுதிச்சு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய
ಜಗತಿ ಭವಿತು ಕರಿತಾ ಕೃತಯ ಸಂಸ್ಕೃತ ವಿಚರಂತಿ ಮಹಾಮಹಸ ಕ್ಷಲತ. பெரிய மகான்கள் துங்கபத்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ஜகத்தியை வாழ்த்தோம். லோகத்தில் இருக்கிறவள்ள ரொம்ப தப்பு வழியில புகாம நேர் வழியில் இருக்கிறதுக்காக அவளை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற மகா பிரகாசமா இருக்கு. அவள் வரதே எத்தனையோ பேர் மகான்கள் ஜகத்தீமவித்தும் கலித்தாகத்தைய விசரந்தி மகாமஹச மகாமஹஸ் பிரகாசமா இருக்கிறவர் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ற அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு இருந்தா கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அவளுக்கு அப்பேற்பட்ட அனைத்து பேர் சுச்சாரம் பண்ற லோகத்துக்கு இதுவரைக்கும் கூடுறதுக்கு அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திரம் மாதிரி பிரவேசிக்கிற சில பேர் கிரகங்கள்ல கால வெளியில சுக்கர உதயம் வருது அது பிரகாசமா இருக்கு. சந்திரன் இருக்க எல்லாரையும் கேட்டும் தாங்கள் எப்படி இருக்கிறது கேட்டா ஆச்சாரியரை சோத்திரம் அகிமான் சூரிய எல்லாரும் எல்லா பிரகா அத்தனை பேரும் பிரகாச ரூபமா தான் இருக்க. ஆனால் தாங்கள் வந்து சூரியனை போல இருக்கு. சூரிய உதயத்துனா பாக்கி பிரகாசங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அப்படி சூரிய சுரூபா ஹிமாம்சுன சந்திரன் அஹிமாம்சுல சூரிய சம்ஸ்கிருதத்தில் அஹிமாம்சுரிய யுகாசி குரு அப்பர்கர தேசிக மீசர் அவர் வந்து தோட்டக்காச்சாரியர் குதிச்சுண்டு இந்த கை தாளம் போட்டுண்டு தாளம் போட்டு சரியா இருக்கு. இந்த ஜெகதீமவித்தும் கரிசா கிருத்தி மகாமஹசரத அஹிமாம் ஸ்ரீவாத்ரி குரு ரவிசங்கர தேசிகமே அப்படின்னு எல்லாம் பிரகாசம் மகான்கள் எத்தனையோ பேருந்து லோகானுகிரகத்துக்காக வர அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாசம் மாதிரி அவர் வந்து ஸ்தோத்திரம் வர வந்தவுடனே பாக்கி விஷயாளுக்குல ரொம்ப மனசுக்கு நாமப்படி இவருக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சவே அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியோட நமஸ்காரம் பண்ற தோட்டக்காச்சாரிய நமஸ்காரம் பண்ற எல்லாரையும் இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆதி சங்கராச்சாரியருடைய முக்கிய சிஷ்யாளர்கள்லாம் தியானம் பண்ணினா மகா விசேஷம் அதே நமக்கு அடியாருக்கடியேன்னு செவிலிகள் உண்டு அடியாருக்கும் அடியேன்னு இந்த ஆச்சாரியாருக்கு ஷண்மத்தாபனாச்சாரியன்னு ஒரு பேர் ஆறு மொத்தம்னு சொல்றது
விஷ்ணு உபாசனை, சிவோபாசனை, தேவியனுடைய உபாசனை, இந்த மூணும் சேர்ந்து ரத்னம் திரயம்னு பேர். மூணு ரத்னங்கள் தேவி விஷ்ணு விஷ்ணு சிவன் விஷ்ணு இந்த மூணு தான் நாம் உபாசிக்கிறோம். இன்னும் தேவி உபாசனம் லெவன சிவோபாசனம் டபுனா விஷ்ணு உபாசனம் எல்லாம் ஆச்சாரியன். இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் ஒன்று தான் மூணு இருக்கு. வரதராஜ சுவாமி இருக்க, காவாட்சி இருக்க, இந்த ஊரில் ஒரு சிவங்கோவில் ஏது அம்பாள் கிடையாது. இந்த ஊரில் இந்த எல்லைக்குள்ள காஞ்சி நகரனுக்கு அம்பாள் கர்ப்பகிரகமே கிடையாது. ஏகாம்பரேஸ்வர் சிவன், வரதராஜர் விஷ்ணு, காமாட்சி அம்பாள், இந்த மூணும் சேர்ந்து இந்த காஞ்சி கஷேத்திரம். எல்லாம் சேர்ந்து மொத்தம் காஞ்சி கஷேத்திரம். நான் சில புத்தகங்களில் பார்த்துருக்கேன், சில புத்தகங்கள்ல ஆச்சாரியர் காஞ்சி கஷேத்திரத்தையும் முக்தி கஷேத்திரம் இங்க வந்து நூறு புத்தகம். சுப்பிரமணிய சுவாமி இருக்கார், குமரகோஷ்டம் குமரகோஷ்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு. எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கஷேத்திரம் காஞ்சி கஷேத்திரம். பிரத்யேகவர்னு ஒரு ஆச்சாரியார், அந்த பிரத்யேகாச்சாரியார் அவளும் காஞ்சியிலேயே வந்து ஆச்சாரியால் காவாட்சி பிரசிஷ்டம் பண்ணிட்டு இங்கே சிந்தேடைஞ்சவுடனே பிரத்யேகவரும் இங்கே வந்து இங்கே பிரத்யேகர பாரதின்னு பேர் அவர் அவளும் சிந்தேடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, அந்த புஸ்தகத்திலே வித்யாரண்யாலே காஞ்சிபுரத்திலே ஹம்பி உருவாட்சத்துக்கு போய் இந்த ரெண்டு மட்டத்தை ஸ்தாபனம். அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சியை வச்சுட்டு இங்கேருந்து கைலாசத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு இன்னொரு புஸ்தகத்தில். அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆச்சாரியர் பிரத்யேகரர் வித்யாரண்யர் எல்லாருமே இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சத்துக்கு. பாக்கி எல்லா கஷேத்திரங்களும் உத்தரதேசத்தில், தட்சிண தேசத்தில் ஒரே ஒரு கஷேத்திரம் மோட்சக்ஷேத்திரம். நதியும் அப்படிதான், கங்கையாற்று யமுனையாற்று கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அது ஒன்று, அதுவும் இங்கே தான் தெற்க காவேரி ஒன்று தான், காஞ்சி ஒன்று தான், ஒரு மோட்சக்ஷேத்திரம் சப்த சிந்து கழகங்களுக்குள்ள இந்த க்ஷேத்திரம். அதனால இந்த வருஷம் ராஜாங்கத்திலேயே இதை அங்கீகாரம் பண்ணி ஆச்சாரியருடைய ஜெயந்தியை சர்வஜனங்களும் கொண்டாடினாங்க. எல்லாரும் அமோகமாக நடந்துட்டு இருக்க, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்.